பார்வதியார் கையை கொடுத்தார்.
பார்வதா தீவிரப்பட்டு முதலான சூரியை பெய்தி வாங்கி கொண்டு தன்னுடைய கைலாச வாசலுக்கு கொண்டு வருகிறார். அங்கே வந்து மலையாண்டி சூழலையை பெற்றெடுத்தா போதுமா, அதுக்கு பசி மாத்த வேண்டாமா என்று அன்மையான பார்வதா தேவியாகப்பட்டவரின் ஆயோ ஆட்டமா அல்லவா கடந்த நேரம் வந்தவென்று கேட்டேன். போது குழந்தைக்கு எப்படி நான் நசீமாத்துவது என்று பகவானை நினைக்க போவதே அம்மையான பார்வதா தேவிக்கு பாதபிரதம் சுரத்திடமே குழந்தைக்கு நசீமாத்தினால் நசீமாத்தி எப்படியா வளர்த்து வருகிறாள். மாறி மூட்டி சீரா Thank you.
தோழதிலே தொட்டி கட்டி துணையதிலே நலிமாற்றி நாலொரு வீதியும் பலதொரு வண்ணமாலை வளர்த்து வருகின்றார். வளர்த்து வரக்கூடிய நாளையிலே என் அப்பன் மாயாண்டி சோழையிலே தாயான பர்வதா தேவி ஆகப்பட்டவள் எட்டு மணிக்கு வாழப்பதம் தான் கொடுத்து அன்னபூண்ட தொட்டி கட்டி குழந்தையை தொட்டியிலே இட்டி அப்படி ஆட்டி தூங்க வைக்கிறாள். அப்படியும் பர்வதா தேவி ஆகப்பட்டவள் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு தன்னுடைய அரண்மனையை சென்று கழிப்பாடி இருக்கிறாள். அப்படி இருக்கக்கூடிய வேலையிலேயே அதாவது பிள்ளை முடிச்சுட்டு பிள்ளையத்தான் பார்த்துட்டு இருக்க முடியும்.